அடுத்து ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க போறேன். உங்களை போலவே ஒரு தம்பி இருந்தான். அந்த தம்பி பேர் என்ன தெரியுமா? ராஜு. இந்த தம்பிக்கு எப்பவுமே சுட்டித்தனமா தான், உங்களை போலவே சேட்டை பண்ணிட்டு இருப்பான். ஸ்கூலுக்கு போகும்போதும் சரி, வீட்டில் விளையாடும் போதும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும் போதும் செம ஜாலியா செம சுட்டித்தனம் பண்ணுவான். உங்களை மாதிரியே பிள்ளைங்களா நிறைய பிள்ளைங்க நீங்க சுட்டித்தனம் பண்ணுவீங்களே? ஆமா, ஸ்கூல்ல டீச்சர்ஸ் பேச்ச கேட்க மாட்டீங்க, சேட்டை பண்ணுவோம். வீட்டில் அம்மா அப்பா பேச்சு கேட்க மாட்டேன், சேட்டை பண்ணுவோம். அப்படிலாம் இருக்கக்கூடாது பிள்ளைங்களா. இந்த ராஜுவுக்கும் நமக்கு லாக்டவுன்லாம் முடிஞ்சு எப்போ ஓப்பன் ஆச்சோ அதே போல அவனுக்கும் ஓப்பன் ஆச்சு. இவனும் ரொம்ப சோகமா ஸ்கூலுக்கு போறான். ஏன் தெரியுமா? 2 வருஷமா அவன் ஸ்கூலுக்கே போல பிள்ளைங்களா. ஆமா, இப்ப அவனுக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு வருத்தம். அவங்க அம்மா, டேய் நீ கண்டிப்பா ஸ்கூலுக்கு போகணும்டா அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பிட்டாங்க. பிள்ளைங்களா, உங்களுக்கும் ஸ்கூலுக்கு போறதுக்கு வருத்தமா இருக்கா? அப்படி இருக்க கூடாது. நீங்க எல்லாம் சமத்து பிள்ளைங்க, அப்படித்தானே? கரெக்டா ஸ்கூலுக்கு போயிடணும். இந்த ராஜு ஸ்கூலுக்கு போகும்போது அவன் அம்மா டிஃபன் பாக்ஸ்ல லஞ்ச் எல்லாம் கொடுத்தாங்க. ஸ்கூல் பேக் மாட்டிக்கிட்டு அவன் பாட்டுக்கு ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சான். ஆமா, அவன் போகும்போது அப்படி பறக்க பார்த்துட்டே போறான். நம்ம நிறைய பேர் அம்மா அப்பா கூட கடைக்கு போனான், இப்படி ஆன்னு பாத்துக்கிட்டே தானே போவோம். அதே மாதிரிதான் இந்த ராஜு பார்த்துட்டே போனான். அங்க ஸ்கூல் பக்கத்துல ஒரு அழகான மரம் இருந்துச்சு. அந்த மரத்துல நிறைய பேர்ட்ஸ், நிறைய புறா, மைனா, கிளிலாம் அதுல இருந்துச்சு. இதை பார்த்த உடனே ராஜுக்கு ஒரு ஆசை, உடனே கீழே இருந்து ஒரு கல்லை தூக்கி வாங்கி மேல வீசினான். பாத்தீங்களா, அந்த புறா கிளி எல்லா மைனாவும் அப்படி களைஞ்சு பறந்து போயிருச்சு பிள்ளைங்களா. ஆனா அவனுக்கு ஒரு ஆசை, அதுல ஒரே ஒரு புறா வெள்ளையா அழகா இருந்துச்சு. எப்படியாவது இந்த புறாவை நான் என்ன செய்யணும், பிடிச்சி என் வீட்டுக்கு கொண்டு போன ஆசை. இன்னைக்கு மிஸ் ஆயிருச்சு, ஸ்கூலுக்கு லேட் ஆயிருச்சுன்னு, வா ஏ புறா, உன்னை நாளைக்கு நான் பிடிக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டான். ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான், நைட்டு தூங்கும்போது நாளைக்கு எப்படி அந்த புறாவை அடிக்கலாம், கல்ல தூக்கி எறிஞ்ச எல்லாம் பறந்து போயிடுது, எப்படியாவது அதை பிடிக்கணும்னு சொல்லி பயங்கரமா பிளான் பண்ணிட்டு இருக்கான். மறுநாள் காலையில விழுந்தது, அவங்க அம்மா லஞ்ச் பாக்ஸ் கொடுத்தாங்க, ஸ்கூல் பேக் தூக்கி போட்டான். மறுபடியும் ஸ்கூலுக்கு போற வழியில சீக்கிரமா கிளம்பிட்டான். 9 மணிக்கு தான் ஸ்கூலு, ஆனா இவன் 7:30 மணிக்கே கிளம்பிட்டான். எதுக்காக? ஆமா, அந்த புறாவை இன்னைக்கு எப்படியாவது பிடிச்சிடணும்னு சொல்லிட்டு பார்க்கான். காலையில ஸ்கூலுக்கு போகும்போது நல்லா பிளான் பண்ணிட்டு போறான். ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது இன்னைக்கு எப்படியாவது அவன் புறாவை பிடிச்சனும், அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே சொல்லி ஹெல்ப் கேட்டுட்டு எல்லாரும் சேர்ந்து போறாங்க. எதை பிடிக்கிறதுக்கு? அந்த அழகான புறாவை பிடிக்கிறதுக்கு. இவனும் அவன் நண்பர்களும் பக்காவை பிளான் பண்ணி அந்த அழகான நல்ல புசு புசுன்னு வெள்ளையா இருக்கிற இந்த புறாவை அலேக்க பிடிச்சி வீட்டுக்கு கொண்டு வந்துட்டான். வீட்டுக்கு கொண்டு வந்து அவங்க அம்மாட்ட சொல்லி, மம்மி மம்மி என் கையில பாத்தீங்களா ஒரு அழகான புறா இருக்குது, இந்த புறாவை வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு கூண்டு வேணும்னு சொல்றேன். அவங்க அம்மா, டேய் உனக்கு எப்படி புறா கிடைச்சது, யார் வீட்ல இருந்து திருடிட்டு வந்துட்டியா அப்படின்னு அவங்க அம்மா கேட்டாங்க. அம்மா, நான் அப்படிலாம் திருடலம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நாங்க மரத்துல இருந்து பிடிச்சோம், எனக்கு நீங்க கண்டிப்பா ஒரு கூண்டு வாங்கி தரணும். பிள்ளைங்களா, எதுக்கு கூண்டு? ஆமா, புறா பறந்து போயிரும்ல, அதனால ஒரு கூண்டுக்குள்ள என்ன செஞ்சான், அதை அடைக்கணும்னு அவங்க மம்மிட்ட கேட்கும் போது அவங்க மம்மியும் சரிடா வச்சுக்கோன்னு சொல்லி காசு கொடுத்தாங்க. இவன் வேகமா ஓடி போய் கடையில போய் ஒரு அழகான புறா கூண்டை வாங்கி வீட்டுக்கு கொண்டு வந்து என்ன தெரியுமா பண்ணுனா, ஆனா புறாவை கொண்டு வந்து கூண்டுக்குள்ள அடைச்சிட்டான். இவ்வளவு நாள் சுதந்திரமா அந்த புறா அங்கே எங்கேயும் பறந்து நல்ல ஜாலியா இருந்துச்சு. ஆனா இப்ப ராஜுவுடைய கையில மாட்டினதுனால இந்த புறா கூண்டுக்குள்ள அடைபட்டுருச்சு. சுதந்திரமா பறக்க வேண்டிய புறா இன்னைக்கு கூண்டுக்குள்ள அடைபட்டு கிடக்கு தம்பி தங்கச்சி. இதே போலதான் நீயும், ஏசப்பா நீ சுதந்திரமா இருக்கணும், நீ நல்ல பிள்ளையா இருக்கணும், நீ ஒரு லிட்டில் ஸ்டாரா இருக்கணும்னு சொல்லி விரும்புறாங்க. ஆனா நாம என்ன பண்றோம், பிசாசு நமக்கு இப்படிதான் ஒரு கூண்டு ரெடி பண்ணியிருக்கிறான். எப்படிப்பட்ட கூண்டு தெரியுமா? ஃபோன்னு சொல்லி ஒரு கூண்டு, வீடியோ கேம்னு சொல்லி ஒரு கூண்டு. இப்ப இந்த புறாவால வெளியே வர முடியுமா? வர முடியாது. பாவத்தின் கூண்டுக்குள்ள இன்னைக்கு நாமளும் இந்த புறா மாதிரி சிக்கி கிடக்குறோம். அப்படிதானே பிள்ளைங்களா? ஆமா, ராஜுவுக்கு இந்த புறாவை ரொம்ப பிடிக்கும். டெய்லியும் ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போதும் அதுக்கு தண்ணி கொடுப்பான், அதுக்கு நல்ல நெல் அரிசிலாம் வைப்பான், நல்லா பார்த்துக்கிட்டே இருந்தான். புறாவும் நல்ல குண்டு குண்டுன்னு பாருங்க அழகா வர ஆரம்பிச்சது. புறாவுக்கு அழகாக அவன் என்ன செய்வான், அதை கூப்பிடும் போதெல்லாம் அது வரும். கூண்டுக்குள்ளே இருக்கும்போதே தண்ணி கொடுக்கறது வைக்கிறது எல்லாமே ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இந்த புறாவை பார்த்துக்கிட்டான். ஒரு நாள் ராஜும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டான், டே நம்ம ஒரு புறா பிடிச்சோம்லாடா, அது எங்கள் வீட்டில் நல்ல புசு புசுன்னு பெருசாக வளர்ந்துட்டுடா, அதை பார்க்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டான். எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்து பார்த்தாங்க, டே ராஜு உன் வீட்டில் இருக்கிற புறா எவ்வளோ பெருசு இருக்குது, குட்டியாக தானடா பிடிச்சோம், நல்ல சாப்பாடு கொடுத்து பெருசாக வளர்ந்துட்டியடான்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க பிள்ளைங்களா.
கடைசி என்ன தெரியுமா நடந்துச்சு, இந்த புறாவை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அவன் ராஜுவோட ஃப்ரெண்ட்ஸா பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு பையன் ஒரு குச்சி எடுத்து புறாவுடைய வயதுல வாங்கி ஒரு குத்து குத்திட்டான். குத்துன உடனே என்ன தெரியுமா ஆச்சு, புறாவுக்கு கத்துச்சு, புறாவுடைய வயதுல இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. ராஜி சொன்னா அழகான வீட்டுக்கு அழகான புறாவை இப்படி குச்சி வச்சு குத்திட்டீங்களாடான்னு சொல்லி அழுதுட்டே இருந்தான். பிள்ளைங்களா, நாட்கள் ஆக ஆக புறாவுக்கு வயிற்றுல குத்துன அந்த காயம், ரத்தம் வந்த அந்த காயம் பெருசாகி புறாவுடைய ரெக்கைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பிய்ய ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லை பிள்ளைங்களா, ரெக்கைகள் பிய்யவும் புறா ரொம்ப வாடி நோய் வந்த மாதிரி ரொம்ப எலும்பு மட்டும்தான் தெரியுது, சதையெல்லாம் சுருங்கி போச்சு. ராஜுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. ஐயோ, இந்த புறா அழகா இருந்துச்சு, ஆனா இப்ப பாக்குறதுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குது, இதை பார்க்கவே கன்றாவே இருக்குது, எனக்கு வியாண்டவே வேண்டான்னு சொல்லிட்டு என்ன தெரியுமா பண்ணா, இந்த புறாவை நம்ம ஏதாவது பண்ணணும்னு சொல்லி யோசிக்கும் போது அவங்க மாமா வீட்டுல ஒரு அழகான டாமி நாய் இருந்துச்சு. அந்த டாமிக்கு கொண்டு போய் இந்த புறாவை நான் இறைய போட்டா டாமி சந்தோஷப்படும் சொல்லிட்டு இவன் ஸ்கூல் லீவ் அன்னைக்கு சண்டே வேக வேகமா கால எழுந்துச்சு, இந்த கூண்டை திறந்து புறாவை கையில பிடிச்சான். கையில பிடிச்சு என்ன தெரியுமா பண்ணான் பிள்ளைங்களா, இந்த புறாவை எடுத்துட்டு வேக வேகமா அந்த கூண்டுல இருந்த புறாவை எடுத்துட்டு வேக வேக வேகமா ரோட்ல நடந்து போனா எதுக்கு, அவங்க மாமா வீட்டுல இருக்கிற அந்த டாமிக்கு இந்த புறாவை இறையா போடுறேன் சொல்லி ஆறு தம்பி தங்கச்சி அழகா சுதந்திரமா பறந்துட்டு இருந்த இந்த புறாவுடைய வாழ்க்கை இன்னைக்கு எப்படி ஆயிருச்சு பாத்தியா. நீயும் பிசாசுக்கு உன் வாழ்க்கையில இடம் கொடுத்தனா, நீயும் பாம செஞ்சனா, பொய் பேசுனா, தவறான காரியங்களுக்கு உன் ஃப்ரெண்டு கூட உடந்தையா இருந்தனா, உன் வாழ்க்கையும் இப்படிதான். அழகான புறா தன் வாழ்க்கையும் இழந்து உடல்ல இருக்கிற எல்லா சக்தியும் போய் இன்னைக்கு ஒரு நாய்க்கு இரையாகிறதுக்கு ராஜு கொண்டு போயிட்டு இருக்கிறான். அவர் வேகமா கொண்டு போயிட்டு இருக்கும் போது அங்க இருந்து ராஜுவுடைய தாத்தா, ஒரு சொந்தக்கார தாத்தா பார்த்தாரு, டேய் ராஜு எங்கடா போற, தாத்தா போங்க தாத்தா எனக்கு நிறைய வேலை இருக்கு அதெல்லாம் சொல்ல முடியாது, டேய் எங்கடா போற சொல்ல அப்படின்னு சொல்லும் போது ராஜு சொன்னா, டேய் கையில என்னடா வச்சிருக்கிற தாத்தா, இது புறா தாத்தா, எதுக்கு என்ன பண்ண போற தாத்தா, இது நாங்க என் ஃப்ரெண்டும் மரத்துல இருந்து பிடிச்சோம், இது இப்ப அசிங்கமாயிருச்சு, அதனால எங்க மாமா வீட்டு டாமிக்கு இத இறையா கொடுக்க போறேன். டேய் அழகான புறாவை ஏன்டா இப்படி வம்பாக்கி வச்சிருக்கிற, அது என்னடா போக பண்ணுச்சு, அந்த புறாவை என்ன குடுடா அப்படின்னு கேட்டாரு. தாத்தா அதெல்லாம் கொடுக்க முடியாது, உங்க இஷ்டத்துக்கு அதை தர முடியாது, இதை நான் டாமிக்கு போய் நான் அதுக்கு சாப்பாடு போட போறேன்னு சொன்னா, டே டே குடுடா குடுடான்னு தாத்தா கெஞ்ச ஆரம்பிச்சாரு. முடியாது தாத்தா, கொடுக்கவே முடியாதுண்ணா, டே டே நான் மேல உனக்கு காசு தரேன்டா, அந்த புறாவை என் கையில குடுறா அப்படின்னு சொன்னாரு. உடனே ராஜுக்கு யோசனை வந்துச்சு, ஆஹா தாத்தா காசு தாரங்கிறாரே எவ்வளவு கேட்கலாம் சொல்லும் போது தாத்தா சொன்னாரு, எவ்வளவுடா சொல்லுடா பிளீஸா. ராஜு சொன்னா, தாத்தா 500 ரூபா கொடுத்தீங்கன்னாதான் இந்த புறாவை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னான். சொன்ன உடனே தாத்தா சொன்னாரு, பாக்கெட்ல தேடி தேடி பாக்குறாரு, ஐயோ எவ்வளவு காசு இருக்கு தெரியலையே அப்படின்னு பர்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தா பர்ஸுக்குள்ள வெறும் 100 ரூபாதான் இருந்துச்சு பிள்ளைங்களா. தாத்தா அந்த காசு எடுத்துட்டு சொன்னாரு, டேய் 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 ராஜு இந்தாடா 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 இந்த 100 ரூபாய் வச்சுக்கூடா, இந்த 100 ரூபாய் வச்சுட்டு புறா வேண்ட கூடா. என்னதே 100 ரூபாயா, 500 ரூபா சொன்னா 100 ரூபா குடிக்கிறீங்க, அதெல்லாம் தர முடியாது அப்படின்னு அந்த தாத்தா கிட்ட ராஜு சொன்னா. தாத்தா யோசிச்சாரு, என்ன பண்ணலாம், ஐயோ என்ன பண்ணு தெரியல, ராஜு என் கையில அழகான ஒரு வாட்ச் இருக்குடா, இந்த வாட்ச் 1000 ரூபாடா, இந்த 100 ரூபாயும் இந்த 1000 ரூபாயும் வச்சுக்கடா அப்படின்னு சொன்னாரு. நீயும் பாவம் செஞ்சு அம்மா அப்பா பேச்சுக்கு கீழ்படியாம யாருக்குமே தெரியாதுன்னு நிறைய காரியம் செஞ்சு உன் வாழ்க்கைய பிசாசு கிட்ட வித்து போட்டுட்டல, ஆனா ஒண்ணுமே இல்லாத அசிங்கமா இருக்கிற அந்த புறாவை வாங்கிட்டு போய் என்ன பண்ணாங்க தெரியுமா, அந்த புறாவுக்கு அழகா காயம் கட்டி அதுக்கு சாப்பாடு கொடுத்து அது புண்ணுக்கெல்லாம் மருந்து போட்டு நல்லா அதை பராமரிச்சாங்க. 2 மாசம் அதுக்கு நல்லா கேர் பண்ணாங்க. கடைசி அந்த புறா மறுபடியும் அழகா வளர்ந்த உடனே இந்த தாத்தா
அந்த புறாவை என்ன தெரியுமா பண்ணாரு பாருங்க பிள்ளைங்களா, அந்த புறா அழகா மாறினதுக்கு அப்புறம் அத தூக்கிட்டு போய் கூண்டுல இருந்து திறந்து விட்டு பறக்க விட்டுட்டாரு. பாத்தீங்களா, அந்த தாத்தாவுக்கு தன்னுடைய காசெல்லாம் கொடுத்து அந்த புறாவை மறுபடியும் அழகா மாத்தி பழைய மாதிரி மாத்தி அந்த கூண்டுக்குள்ள இருந்து திறந்து விட்டு வானத்துல ஃப்ரீடமா சுதந்திரமா அதை பறக்க விட்டாரு. தம்பி தங்கச்சி, இன்னைக்கு நீயும் பிசாசு உன்னை எப்படிதான் கூண்டுக்குள்ள அடைச்சு போட்டுருக்கிறான். உன்னையால படிக்கணும்னு ஆசை, நீ சைன் பண்ணணும்னு ஆசை, நீ ஒரு ஸ்டாரா மாறணும், அநேகருக்கு பிரகாசமா ஒளி வீசணும்னு உனக்கு ஆசை. ஆனா பிசாசு ஏதோ ஒரு விஷயத்துல உன்னைய கூண்டுக்குள்ள எப்படிதான் அடைச்சு போட்டிருக்கிறான். இன்னைக்கு நீ இந்த கூண்டுக்குள்ள, பாவ கூண்டுக்குள்ள, பிசாசின் கைக்குள்ள இருக்கிறியா? இன்னைக்கு ஏசப்ப அதுக்காக தான் இந்த தாத்தா எப்படி காசை கொடுத்து அந்த புறாவை வாங்கினாரோ அதே போல ஏசப்பா சிலுவையில ரத்த சிந்தி தன்னுடைய உயிரையே கொடுத்து உன்னி என்னையும் இன்னைக்கு சுதந்திரமா மாத்திருக்கிறாரு. நமக்கு நல்ல டாடி மம்மி கொடுத்திருக்கிறாங்க, நமக்கு நல்ல ஸ்கூல் கொடுத்திருக்கிறாங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்திருக்கிறாங்க, போடுறதுக்கு நல்ல ட்ரெஸ் கொடுத்திருக்கிறாங்க, சாப்பிடுறதுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்திருக்கிறாங்க. நீ ஒரு லிட்டில் ஸ்டாரா மாறணும்னு ஜீசஸ் விரும்புறாங்க. ஆனா நீ தேவையில்லாததெல்லாம் பார்த்து, தேவையில்லாததெல்லாம் செஞ்சு, இதெல்லாம் செய்யவே கூடாதுன்னு தெரியும், இதெல்லாம் பாவம்னு தெரியும், போன்ல இதெல்லாம் பாக்குறது பாவம்னு உனக்கு தெரியும் தம்பி தங்கச்சி, ஆனாலும் செய்யறல்ல. அப்ப நீ பிசாசு உன்னைய கூண்டுக்குள்ள போட்டிருக்கிறான். அந்த கூண்டுல இருந்து உன்னை விடுவிச்சு ஏசப்பா உன்னை ஒரு லிட்டில் ஸ்டாரா மாத்தணும்னு விரும்புறாங்க. எத்தனை பேர் உன் லைஃப் ஒப்பு கொடுக்கிற, ஏசப்பா நான் ஒரு லிட்டில் ஸ்டாரா மாறணும்னு விரும்புறேன், ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க, ஏசப்பா நான் நிறைய பாவம் செஞ்சிருக்கிறேன், இன்னைக்கு என்னையால சைன் பண்ண முடியல, என்னையால ஒரு ஸ்டார் மாதிரி வாழ முடியல, ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க. வசனம் சொல்லுது, தம்பி தங்கச்சி நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் சொல்லி, நீ வெளிச்சமா இருக்க வேண்டிய நீ கூண்டுக்குள்ள, அந்த இருட்டு கூண்டுக்குள்ள அடைபட்டு கிடக்குற, இன்னைக்கு ஏசப்பா நீ வெளிச்சமா மாத்த விரும்புறாங்க. எத்தனை பேர், ஏசப்பா என்னை ஒரு லிட்டில் ஸ்டாரா மாத்துங்க, ஏசப்பா இந்த உலகத்துக்கு என்னை வெளிச்சமா மாத்துங்க, என் குடும்பத்துக்கு என்னை வெளிச்சமா மாத்துங்க, எங்க சர்ச்சுக்கு என்னை வெளிச்சமா மாத்துங்க, எங்க ஸ்கூல்ல எங்க தேசத்துக்கு எங்களை ஒரு வெளிச்சமா மாத்துங்கன்னு யாரெல்லாம் கேட்கறீங்களோ உங்க எல்லாரும் ஏசப்பா இன்னைக்கு லிட்டில் ஸ்டாரா மாத்த போறாங்க. எத்தனை பேர் உப்பு கொடுக்க போறீங்க, அப்படி கண்ணை முடிக்கோங்க, அப்படி எல்லாரும் முழங்கால் போட்டுக்கோங்க பார்க்கலாம், கை குப்பிக்கோங்க பார்க்கலாம். இப்ப ஏசப்பா கிட்ட உண்மையா ஒரு நிமிஷம் நீங்க ஜோம் பண்ண போறீங்க, ஏசப்பா நாங்களும் அந்த புறாவை போல கூண்டுக்குள்ள அடைப்பட்டு ஏசப்பா நிறைய கஷ்டம் அனுபவிச்சுட்டோம், ஏசப்பா நிறைய பேர் எங்களை இகழ்ந்திருக்கிறாங்க, நீலாம் யூஸ்லெஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க, நீலாம் வேஸ்ட்னு சொல்லியிருக்காங்க ஏசப்பா, ஆனா எங்களையும் ஷைன் பண்ண வைங்க ஏசப்பா, நாங்களும் இந்த உலகத்துல வெளிச்சத்தை போல பிரகாசிக்கணும் ஏசப்பா, எங்களையும் ஒரு லிட்டில் ஸ்டாரா மாத்துங்க ஏசப்பா. ஆண்டவரே ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களையும் நீங்க பிளஸ் பண்ண முடியாது நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, எல்லா பிள்ளைகளுக்கும் நல்ல கிருபைகளை ஞானத்தையும் கொடுத்து கர்த்தரை வழி நடத்துவீராக ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் உலகத்திற்கு வெளிச்சமாய் மாறுவார்களாக, கர்த்தருடைய கரம் தாங்கட்டும், இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ பிள்ளைங்களா, மறந்துடாதீங்க நீங்க தான் லிட்டில் ஸ்டார்.